திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தேர்தலுக்கு செலவு செய்த பணத்தை திமுக பெண் கவுன்சிலரிடம் திமுக கவுன்சிலர் தரக்குறைவான வகையில் கேட்கும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மன்னார்குடி நகராட்சியில் கட்டுமானம், சாலை, தூர்வாருதல் உள்ளிட்ட அரசு பணிகளுக்கு டெண்டர் எடுப்பதில் திமுக நகர்மன்ற உறுப்பினர்களிடையே மோதல் நிலவுகிறது. மன்னார்குடி 29வது வார்டில் உள்ள ருக்மணிக்குளம் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பில் தூர்வாரி சீரமைக்கும் ஒப்பந்த பணியினை திமுக எம்எல்ஏ ராஜா மற்றும் நகர்மன்ற தலைவர் சோழராஜன் ஆகியோர் தனது ஆதரவாளருக்கு கொடுத்துள்ளனர். குளம் தூர்வாரும் பணிகள் தனக்கு தெரியாமல் நடைபெறுவதாக திமுக வார்டு உறுப்பினர் கலைவாணி கூறியிருந்தார். மேலும் நடந்து முடிந்த நகர்மன்ற தேர்தலில் தனக்கு பணம் தராமல் எம்எல்ஏ ஏமாற்றிவிட்டதாகவும் தெரிவித்தார். இதனால் ஆத்திரமடைந்த திமுக எம்எல்ஏ ராஜாவின் ஆதரவாளர்களான 11வது வார்டு உறுப்பினர் பாண்டவர் மற்றும் சுதாகர், அம்மாசி, இளையராஜா ஆகியோர் தலைமையில் குண்டர்கள் கலைவாணி மற்றும் அவரது கணவர் கார்த்திக் ஆகியோரை இரும்பு கம்பியால் தாக்கியுள்ளனர். மேலும் 11வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் பாண்டவர், 29வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் கலைவாணி கார்த்திக்கிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார். இங்க பாருங்க, உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. இவ்வளவு எம்சி உங்களுக்கு தேவையில்லாத, யாருக்கு தேவையா சொல்றேன். நகரத்தை பேசுறதும் நாங்க போய் கேட்டுக்கிறதும் அது எங்களோட பிரச்சனை. நீங்க சொல்லுங்க, இவ்வளவு எம்சி இருக்கும்போது உங்களுக்கு என்ன அவ்வளவு அவசியம் வந்துச்சுங்கிறனா? ஏன் எனக்கு அவசியம் இருக்கு, இவனுக்கு அவசியம் இருக்குல்ல, இன்னொருத்தனை குளிர் பண்றதுக்காண்டி இவனுக்கு அவசியம் இருக்குல்ல. யார் இன்னொருத்த இன்னொருத்தனை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி பேசுறேன். யாரங்க சந்தோஷப்படுத்தா? நீங்க சொல்லுங்க, யார சந்தோஷப்படுத்துறீங்க? சம்பந்தமே இல்லாம வார்டு செயலாளர் வந்து இழுத்து கொண்ட வச்சு எம்எல்ஏ இந்தப்பா வாங்க 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 முத்தாமா வாங்க முத்தாமா வாங்கன்னு அந்தப்பா பேசிருக்காங்க. அப்ப யாரு உங்களுக்கா இருந்தாலும் ரோஷம் வராதா? உங்ககிட்ட உங்க செயலாளர் சொல்றாங்க உங்களுக்கு ரோஷம் வராதா? மட்டும்தான் உங்களை கூப்பிடுவாங்க, மீறி நாங்க செலவு பண்ணி. ஏற்கனவே தஞ்சை சூரக்கோட்டை தேநீர்க்கடையில் மதுபோதையில் சிகரெட் கேட்டு தராததால் ஆத்திரமடைந்த திமுக 11வது வார்டு உறுப்பினர் பாண்டவர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கடையை சூறையாடியது குறிப்பிடத்தக்கது.